பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக் ஃபோர்ட் பெயின்ஸ். இப்போ எனக்கு வந்து 103 வயசு ஆகுது. ஒரு ஆளா என்னைக்கும் தூக்குவேன், 200 ஆளை தூக்குறேன். நீங்க கோயிலுக்கு போறீங்க, என்னென்ன கொண்டு போற? தலையாட்டாவது என்னையா கொண்டு போற? அர்ச்சனை அர்ச்சனை பண்றதுக்கு பொருள், அர்ச்சனை பண்ண என்னென்ன கொண்டு போற? தேங்காய், எலுமிச்சை பழம், வாழைப்பழம், கற்பூரம், பத்தி. கைப்பழக்கத்தை உண்டாகி குடும்பமா வர சோர்ந்து போட்டு அணுக்கள் கெட்டி இல்ல, அணுக்கள் வெள்ள அணுக்கள் இல்ல, நீத்து போச்சு. பல்ல கடிச்சுட்டு நாள் வராது, தண்ணி மாதிரி மூக்கு தண்ணி மாதிரி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல, ஓடிட முடியாது. அதனால என்ன ஆகுதுன்னா, பெண்களுக்கு பொண்ணு பாக்கி இல்ல, இன்னொரு பொண்டாட்டி வேணுங்கிறாங்க. உனக்கே இல்லையே, வாங்கிட்டே சரக்கு இல்லையா? அப்புறம் எப்படி வரும்? பல நோய்கள் வந்தாலும் தாத்தா வழி நிச்சயம்னு சொல்லி இப்படி சொல்லி இப்படி சொன்னால் அந்த வழி நிச்சயம். எல்லாருக்குமே இப்போ ஆசை என்னம்மா, நம்ம எத்தனை வயசு 100 மேலே வாழணும் அப்படிங்கிறது தான் ஆசை. நீங்கள் வந்து 100 மேலே வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, என்ன இதோட ரகசியம் என்ன? இது மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா இவ்வளவு இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆகாரம் வந்து கம்மியாக சாப்பிடணும். ஜோதி விருச்சக மரம்னு இருக்குது. அந்த ஜோதி விருச்சக மரம்னா சாயா விருச்சகம், தன்னை காட்டான் மரம், நாய்க்குட்டி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். அதை கொண்டு வந்து இடித்து தேன் ஊற்றி தினம் அவ்வளோ அவ்வளோ கொடுப்பார். அதை சாப்பிட்டா உடனே அன்னாகாரம் கிடையாது, இஷ்டப்பட்டா சாப்பிடுவேன், இல்லைன்னா இல்லை. 24 மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது, பிரேயர் பண்ணுறது, வைத்தியம் பண்ணுறது. நான் 7 பரம்பரையில் வந்து இது 8 பரம்பரை சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சேலம் மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, 103 வயது உள்ள முத்துசாமி அப்படிங்கிற தாத்தாவை பார்க்க தான் வந்திருக்கோம். தாத்தாவை பார்த்தா உடம்பெல்லாம் சரியாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நம்பிக்கையில் இங்கே வராங்க, அவர் என்னதான் இப்படி பண்ணுறாரு, உடம்பு உடனே சரியாக போடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க தான் வந்திருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கத்துக்கு வணக்கம், கோடி வணக்கம், மில்லியன் மில்லியன் வணக்கம். என்ன சாமி வந்தது? நான் கூட பேசுறது கொஞ்சம் சத்தமாக பேசுவீங்களா பேசலாம்னு பார்த்தேன். என்னோட பயங்கரமாக சவுண்டாக பேசுறீங்களே. தாத்தாவுக்கு கொஞ்சம் தோட்டம் தூரம், கொஞ்சம் வேகமாக சொல்லு. ஐயா இப்போ உங்களுக்கு வயசு என்னங்க ஆகுது? 1920 பிறட்டாச்சி மாதம் நடு சனிக்கிழமை பகல் 12:05 7 நான் பிறந்தேன். ஜாதகமே சொல்லிட்டீங்களே, ஜாதகமே சொல்லிட்டீங்களே. ஆமாம், இப்போ எனக்கு வந்து 103 வயசு ஆகுது. ஒரு ஆளை இன்னைக்கும் தூக்குவேன், 200 ஆளை தூக்குறேன். இந்த பேட்டி முடிஞ்சோன்னு தூக்கி காமிங்க. தூக்கி காட்டுறேன். உங்கள் வயசுலலாம் நாங்கள் இருப்போமா அப்படின்னே தெரில, இந்த வயசில் வந்து இந்த அளவுக்கு பலமாக இருக்கீங்கல்ல. நான் எனக்கு ஆகாரம் கிடையாது, 2 டம்ளர் கஞ்சி காலையில் 1 கிலோ சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பிடுவேன், இல்லைன்னா இல்லை. அப்புறம் நைட்டுக்கு 1 கிலாச்சு 2 கிலாச்சு கஞ்சி. எனக்கு ஆகாரம் காற்று தண்ணி தான் ஆகாரம். இது எங்கள் பரம்பரை வைத்தியம். பரம்பரை வைத்தியம்னா எங்கள் பாட்டனார் கற்பமுட்டு, எங்கள் பாட்டனார் கற்றுக் கொடுத்தார். எங்கள் அப்பா பேர் பழனிமுட்டு, எங்கள் அம்மா பேர் மாரியம்மாள், என்னுடைய பேர் முத்துசாமி, வர்மக்கலை முத்துசாமி. தாத்தான்னு சொன்னால் பல நோய்கள் வந்தாலும் தாத்தா வழி நிச்சயம்னு சொல்லி இப்படி சொல்லி இப்படி சொன்னால் அந்த வழி நிச்சயம். எல்லாருக்குமே இப்போ ஆசை என்னம்மா, நம்ம எத்தனை வயசு 100 மேலே வாழணும் அப்படிங்கிறது தான் ஆசை. நீங்கள் வந்து 100 மேலே வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, என்ன இதோட ரகசியம் என்ன? இது மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா இவ்வளவு இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆகாரம் வந்து கம்மியாக சாப்பிடணும். கம்மியாக சாப்பிட்டு ஜோதி விருச்சக மரம்னு இருக்குது. அந்த ஜோதி விருச்சக மரம்னா சாயா விருச்சகம், ஜோதி விருச்சகம், தன்னை காட்டான நிலம் மரம், நாய்க்குட்டி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். அதை கொண்டு வந்து இடித்து தேன் ஊற்றி தினம் அவ்வளோ அவ்வளோ கொடுப்பார். அதை சாப்பிட்டா உடனே அன்னாகாரம் கிடையாது, இஷ்டப்பட்டா சாப்பிடுவேன், இல்லைன்னா இல்லை. 24 மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது, பிரேயர் பண்ணுறது, வைத்தியம் பண்ணுறது. மக்களுக்கு வந்து நான் 7 பரம்பரையில் வந்து இது 8 பரம்பரை சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு முன்னோர்கள் இருக்காங்கல்ல, தாத்தா அப்பா, அவங்கெல்லாம் அவங்களாம் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாங்க? அவங்களாம் 100 200. இதோட ரகசியம் வந்து அந்த தேனில் கலந்து சாப்பிட்றது தான். ஆமாம், தேனில் சாப்பிட்டா 200. இப்போ இருக்கிற மாநில ஜென்மங்கள் எல்லாருமே 200 உயிர் வாழலாம். அது இன்னமும் கிடைக்குதா? அந்த பொருட்கள் எல்லாம் அரைச்சி அந்த தேனில் கலந்து குடிக்கிறீங்கல்ல, அது இன்னும் கிடைக்குதா? கிடைக்கும், அதெல்லாம் மலங்காட்டில் இருக்குது, அந்த ஜோதி விருச்சகங்கிற மரம். அதே மாதிரி அந்த மரம் இருக்கிறதுனா சென்னையில் நீதிபதி பங்களா இருக்குது இல்ல, கோர்ட்டு கிரீன்வேஸ், அதுக்கு முன்னால கிழக்கால பக்கம் இந்த சைடுல பெரிய ஒரு மரம் இருக்கும். அந்த பட்டையை கொண்டாந்து பொங்கல் போட்டு வச்சு அதை வெட்டி கொண்டாந்து பட்டையை நிழல்ல உணர்த்தி அதை இடிச்சு அது சாப்பிட்டதுனாலதான் எனக்கு ஆகாரம் கிடையாது, ஊன் வரைக்கும் கிடையாது. மக்களுக்காக தொண்டு வேலை செய்து அவங்களுக்கு 1108 வியாதிகள் தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணி இந்த வர்மக்கலையை முன்னுக்கு வரணும். மருந்து இல்லாத மருத்துவம் செய்து நாங்கள் பலவிதமான நோய்களை, கூணு, குருடு, ஊமை, கண்ணு தெரியாது, காது கேட்காது, செவிடுகள், இந்த மாதிரி
வியாதிகளுக்கு மருந்து இல்லாத மருத்துவம் செய்து நான் செய்துட்டு வரேன். இதுவரை எத்தனை பேரை குணமாக்கிருப்பீங்க? இதெல்லாம் அளவே இல்ல. நான் 10 வீட்டு செய்யறேன். மருத்துவமனைக்கு போறாங்கல்ல, ஆமா, அங்கவே பார்க்க முடியாதவங்க உங்களை தேடி வராங்கல்ல, அது பண்ணாததான் நீங்க என்ன அப்படி பண்றீங்க? கடைசி பைனல் தன்னல தன்னை காட்டான் மரம் சொன்னல, அதுபோல் தன்னுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை ஓட வச்சு ரத்தத்தை சுத்தி பண்ணி அதுக்கு பின்னால அந்த வழியை நிறுத்துவோம். காரணம் காட்டால் அந்த பக்கம் வழி இருந்தால் அதை தொடக்கூடாது. இது இடதுபுறம் தொடக்கூடாது. வலதுபுறம் கையை காலை பிடிச்சால், இந்த மணிக்கட்டை பிடிச்சால், இந்த இடத்த பிடிச்சா வழி நிற்கும், இந்த இடத்துல பிடிச்சி வழி நிற்கும், இங்கே பிடிச்சா வழி நிற்கும், எப்படி போட்டால் தடக்கு விழுவோம், தலைவலி எப்படி போட்டால் தலைவலி நிற்கும், எத்தனை ஒரு தலைவலி ஆனாலும் சரி, கண்ணு தெரியல, இந்த கையை இப்படி நீவி விட்டு இந்த விரலை இப்படி போட்டால் தூரத்து பார்வை தெரியும். மருந்தில்லாத மருத்துவம் மருத்துவம். கண்ணு தெரியலங்கிறவன் இங்கே இருந்து பார்த்தா அங்கே தெரியணும். தன் உடல காக்கிறதுக்கு கையிலேயே வைத்தியம் பண்ணி தன் உடம்ப காக்கணும். அப்போ தான் அடுத்தவங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்காத தன் உடலை காக்கணும். காத்தா 200 வரைக்கும் உயிர் வரலாம். நான் செய்கிற வைத்தியம் பாம்பு கடி, தேளுகடி, வண்டு கடி, பூராங்கடி, செம்மேகம், கருமேகம், ஓதண்டவாதம், பித்தம், பெரும்பாடு, வெள்ளை, வெட்டை, காமாலை வருது. காமாலையில் வந்து அந்த காமாலை, ஊத காமாலை, வர காமாலை, கருங்காமாலை, வெள்ளைக்காமலை, அழுவக்காமலை, பூதாள காமாலை, ஜன்னிக்காமல்னு இருக்குது. இத்தனை காமாலை இருக்குது. இந்த காமாலைக்கு காரணம் சொட்டா நான் சொல்லுவேன். வான் திரேகத்தோட நாடி இந்த பாதம் இருக்குதுல்ல, இந்த பாதத்தை இப்படி போட்டு ரத்தோட்டம் மேலே ஏற்றுனா மேலேருந்து எரிக்கையில் இறங்குது. ரத்தோட்டம் ஓடிச்சுன்னா எல்லா வியாதியும் தீரும். வேற ஒன்றும் இல்லை. ரத்த குழம் அடப்பு எடுக்க தெரிஞ்சுக்கிட்டால் மருந்தே இல்லாத வைத்தியம் செய்யலாம். சவால்கள் செய்வேன். இந்த காலை பிடிச்சா இது கிட்னி, கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், ஆட்டு எல்லாம் இங்கே தான் இருக்கு. நரம்பு வந்து பூரா இதுலேயும் இதுலேயுமே தான் இருக்குது. இந்த மணிக்கட்டு, இந்த மணிக்கட்டு, இந்த 1108 வியாதி இருக்குது. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் செய்யலாம். இன்னைக்கு நிறைய பேர் 5 மட்டும் டாக்டருக்கு படிக்கிறாங்க, படிச்சுட்டு வைத்தியம் பார்க்குறாங்க. நீங்கள் எங்கே படிச்சிங்க இப்படி 1108 இது கற்று வச்சுருக்கீங்கள? எனக்கு படிப்பு வரல. நான் படித்து கடைக்கிட்டு வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தொழில் இருக்குது, நான் வச்சு படிச்சுக்கிறேன். படிப்பு வேணாம்னு சொல்லிட்டு இதையே பிடிச்சேன். எத்தனை வயசு இருக்கும் அப்போது? 10 பிடிச்சிக்கிட்டேன். ஐயா, நிறைய பேர் காலில் விழுறத வந்து விரும்புவாங்கல்ல, நீங்கள் ஏன் காலெல்லாம் விழ வேணாம், எடுங்க எடுங்க வேணான்றீங்களே? ஆமாம், என் காலில் வந்து தொட்டு கும்பிட்றதுன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தொட்டு கும்பிடணும். கோயில் எங்கே இருக்குது? தன்னுடைய தாய் தகவல் தான் கோயில். குடியிருந்த கோயில் அது. வந்த சாமியெல்லாம் எந்த இந்த சாமி கந்த சாமி வந்த சாமிங்கிறான். குடியிருந்த கோயிலை கும்பிடல, இங்கே போய் கும்பிட்றிய. சாமி கும்பிட்றது எதுக்கு கும்பிட்றா? நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, என்னென்ன கொண்டு போகிற? தலையாட்டாவது என்னையா கொண்டு போறா? அர்ச்சனை அர்ச்சனை பண்றதுக்கு பொருள் என்னென்ன கொண்டு போற? தேங்காய், எலுமிச்சை பழம், வாழைப்பழம், கற்பூரம், பத்தி, வெத்தலைப்பாக்கு, அதனா அப்படியே கேக்குற சொல்றேன். தேங்காய் தாயினுடைய உறுப்பு, வெத்தலை தாயினுடைய உறுப்பு, தகப்பனுடைய உறுப்பு வந்து அதுதான் பழம் பாக்கு, அதுதான் வச்சு கும்பிடுற. ஓ, தாய் தப்புன அதை கும்பிடாதே. இப்ப என்ன கும்பிடுற? சாமி என்ன கும்பிடுற? குடியிருந்த கோயில கும்பிடாதான் கோடி புண்ணியம் உனக்கு. நான் ஜாதகம் பார்த்தா சாஸ்திரம் போய் சாவரத்தை மெய்ங்கிறேன். சாஸ்திரம் போய் தான், சாஸ்திரம் போய் சாவரத்தை மெய். ஒரு பெண் வந்து எப்படி குழந்தை இல்லாத போவோம்? பெண்களுக்கு குழந்தை இல்லாத போவாது. என்ன காரணம்? ஏன் அப்படி? அப்படி வா, அப்படி வா. அவங்களுக்கு ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசில் பழக்கம் கை கைப்பழக்கத்தில் உண்டாகி குடும்பமாகற காலத்தில் சோர்ந்து போட்டு அணுக்கள் கெட்டி இல்லை, அணுக்கள் வெள்ளை அணுக்கள் இல்லை, நீத்து போ பல்ல கடிச்சுட்டு வராது, தண்ணி மாதிரி மூக்கு தண்ணி மாதிரி வந்துடும். ஒரு 5 கூட இல்லை, ஓடி இட முடியாது. அதனால என்ன ஆகுதுன்னா, பெண்களுக்கு குழந்தை பாக்கி இல்லை, இன்னொரு பொண்டாட்டி வேணுங்கிறாங்க. உனக்கே இல்லையே, வாங்கிட்டே சரக்கு இல்லையா, அப்புறம் எப்படி வரும்? இல்லாதவங்களுக்கு நான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறேன். குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்களா? வாங்கன்னு சொல்லிட்டு முதல் பாகம் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு இழந்த மரத்து இலை, இது ஒரு பிடி. இப்படி ஆட்டு மாட்டுக்கு இது ஒரு பிடி, மனுஷருக்கு இது ஒரு பிடி. அதை கொண்டாந்து அந்த பெண்ணுக்கு 22 நாளைக்கு 6 மிளகு, 4 வெள்ளை பூண்டு பல், இழந்த இலை, இதை கொண்டாந்து அரைச்சி 7 உருண்டை, ஒரு நாளைக்கு 7 உருண்டை பட்டாணி செய்து எடுத்து பெரியங்க கையில் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு தண்ணி குடித்தா 22 நாள் சாப்பிட்டீங்கன்னா 22 நாள் ஆண் பெண் உடலுறவு கொண்டால் கீழே இவ்வளோ கொட்டி போடுவோம். அது தெரியாது. பெண்களுக்கு நெடுப்பில் தலைகாணி வச்சு ஆண் பெண் உடலுறவு கொண்டால் அந்த அணுக்கள் உள்ளே போகும். அதுதான் காரணம்.
அந்த மாதிரி செஞ்சுட்டு ஆண்களுக்கு அந்த மாதிரி 22 நாள் பெண்கள் சாப்பிடணும். ஆண்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த அணுகளுக்கு வரணும்னா முருங்கை மரத்தை பூ எவ்வளோ பூ டெய்லி கொண்டாந்து அந்த பூவை கொண்டாந்து சாயங்காலம் 8 மணிக்கு மேலே மென்று சாப்பிட்டு ஒரு கிலோ பால் குடிச்சிங்கன்னா ஆன்ம சக்தி அதிகமாகும். ஆன்ம சக்தி 22 நாளைக்கு சாப்பிடணும். ஒரு மணி நேரம் ஆன்ம சக்தி இருக்கும், குறையாது. இது இருக்குத கோண கோண்டாங்க செம்பின்னு, அதை கொண்டாந்து வணக்கி சாப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் அந்த அணுகள் கீழே இறங்காது. இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து இவ்வளோ சுலபமாக சொல்லிட்டீங்கல்ல, இன்னும் சொல்லிட்டு அதான் சொல்கிறேன். அடியிலிருந்து வந்தால் தான் தெரியும், பாதியிலேருந்து கட்டு பண்ணுவியா? இல்லை முடியாது. ஆ அப்படி கேளு, என்ன சொல்கிறேன், அடியிலேருந்து வரேன் மேலே. சரிங்கய்யா. அந்த மாதிரி செஞ்சால் 22 நாள் முடிஞ்சால் மீன் முருங்கை பூ சாப்பிட்டா விந்து கெட்டியாகிவிடும், மெழுகு மாதிரி ஆகிவிடும். 1 மணி 1.5 மணி நேரம் என்ன பண்ணாலும் வராது. ஆண்களுக்கு அந்த டெம்பர் கிடைக்கும், தூண்டு போடாது. போய் உக்காந்த உடனே டம்மியாக போட்டு அசந்து போகிறான். ஆ அசந்து போகிறான் லேடிஸுங்களுக்கு ஒன்று மனசு வேதனை ஆகுது அவளுக்கு. அந்த மாதிரி செஞ்சால் 1 மணி நேரம் செஞ்சால் 2 வயசினுடைய இந்திரங்கள் ஒன்றா சேர்ந்தால் தான் அந்த அணுக்கள் உள்ளே போகும். ஒரு பெண் குழந்தை வேணுமா? இடதுபுறம் கையை ஒன்றுனால் பெண் குழந்தை, வலதுபுறம் கையை ஊனியாந்துருச்சா ஆண் குழந்தை. கேன் எடுத்து பார்க்கக்கூடாது. யார் யார் இடதுபுறம் கையை ஊன்னா வலதுபுறம் கையை? பெண்களுக்கு, பெண்கள் வந்து கர்ப்பமாக வரும்போது 4 மாதம் 5 மாதம் ஆச்சுன்னா இந்த கையை ஊனி இப்படி ஏந்திரிக்கும் போதா? இப்படி ஏந்திருப்பாங்க. வலதுபுறம் கையை ஒன்றுனால் ஆண் குழந்தை, இடதுபுறம் கையை ஊனியிருந்தால் பெண் குழந்தை. அப்படி செஞ்சுட்டா 10 மாதம் 10 நாள் ஆனா அந்த குழந்தை டெலிவரி ஆகுது. ஐயா அந்த ரெண்டு கையிலையும் மோதிரம் இருக்குல்ல, நல்லா விதவிதமா இருக்கு, என்னென்ன மோதிரம் எல்லாம்? இதா இது அழகுக்கு பொருள், என் உயிர் பாதுகாப்பு. மோதிரம் பாதுகாப்பா? எப்படி? ஆ அப்படியா, சும்மா ஒரு தட்டு அடி ஒரு கொடுத்தா ஒரு அடி கொடுத்தா கே அப்படியே நின்னுப்பேன். அடிச்சு காட்டிட்டா? காட்டிட்டுமா? இந்த மோதிர தலையா பார்த்தா இந்த கையை அப்படி படிச்சு ஒரு அடி கொடுத்தா ஏந்திரிக்க முடியாது. அவ்வளோதான், நானே வந்தால் தான் எந்த கொம்பனும் எழுப்ப முடியாது. இந்த மோதிரத்தில் அப்படின்னா சக்தி இருக்கா? ஸ்ட்ராங்கா? இதில் இருக்குது அவ்வளோ விஷயம், ரகசியங்கள். ஆனால் பார்க்க நம்ம சாதாரண தங்க மோதிரம் மாதிரி தான் தெரியுது. சாதாரண தருணம், சாதாரண மோதிரம் தான். அடித்தா என்ன வந்தேன்னா ஈயம் ஒட்டுற மாதிரி ஒட்டும். எப்படி இந்த மோதிரத்தில் பின்னாடி இந்த இது குத்தியா? அடிச்சு பார்க்கட்டா? அது அப்புறம் விளையாடுவோம். சும்மா வாங்க ஐயா, காலை காலத்தில் அடிச்சு பார்க்குறேன். அந்த அவர் அடிங்க, ப்ரொடியூசர் அடிங்க. நான் சொல்கிறேன் இது முடிஞ்சிடும். அவங்க நான் தூக்குறேன். வா, தூக்குவோம் தூக்குவோம். அவனை தூக்கி போடுறேன். அப்படி கீழே போ, போட மாட்டோம்னு பயந்துக்காதா? இந்த கை கொடுங்க. சும்மா சரி வச்சாதான் மாட்டிக்கிட்டான் பெரிய. கீழே குனியாதா? கீழே நேர பயப்படாம இருங்க. நிறைய மக்களுக்கு பயனுள்ள தகவலா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. 200 வருஷம் இருக்கணும். வணக்கத்துக்கு வணக்கம், கோடி வணக்கம், மில்லியன் மில்லியன் வணக்கம். நீடி ஓடி வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, புத்தாண்டு வாழ்க, புத்தாண்டு வாழ்க. மேலே ஆகாயம், கீழே பூமாதேவி, சந்திரன், சூரியன், சகாதேவன், 303 கோடி தேவர்களும், 404,000 ரிஷிமார்களும், 18 சித்திரர்களும், அகச்சேரி முனிவர்களும் இறங்கி வந்து உங்களுக்கு கால் செல்ல நோக்காமல் கடத்தி வர இன்பமுட்டு உயிர் வாழ்வனும் இன்பமுட்டு உயிர் வாழணும். மல்லிகை முல்லிகை கொங்கு மந்தார இருவத்து மலர்கள் கொண்டும் உங்களுடைய வாரங்கள் சரணம் சரணம், கோடி சரணம், மில்லியன் சரணம், நீடியோடைய வாழ்க, பல்லாண்டோக அரீனமோ நாராயணா. வணக்கம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக் ஃபோர்ட் பெயின்ஸ்.